Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய உன்னத ஒப்பற்ற நாமத்தினாலே அவருடைய கிருபைக்குள்ளே நாம் மறைந்திருக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த காலையிலே கூட்டி இணைக்கி இருப்பதினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து பாடிக்கொண்டிருந்தோம். தேவ அன்புதான் நம்மை இம்மட்டுமாக தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாடகன் சொல்லுகிறான், எம் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லை என்றால் அதில் பலனே இல்லை என்றார். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் அன்பு குறித்தே உங்களோடு சற்று நேரம் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நம்முடைய கண்களை மூடுவோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்பே எங்களை கூட்டி இணக்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். அன்பின் கனிகளை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நேரத்தில் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிறைந்து வழிய எங்களுக்கு இரக்கம் செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுமாக நாம் வேதத்திலிருந்து ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு காலையிலேயே நான் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுதே இந்த அன்பின் சத்தத்தோட தான் கர்த்தரோடு அணுகிறதற்கு முடிந்தது. அப்படிதே உள்ளத்திலே ஒரு அன்பை குறித்தே சொல்லி கொண்டிருந்தார் கர்த்தர். அந்த அன்பை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பாடல்கள் எல்லாம் அன்பை ஒட்டினதாகவே இருந்தது. அந்த அருமையான பவுலடியார் அந்த குறுந்து திருச்சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது அன்பின் நிருப அதிகாரத்தை எழுதும் பொழுது எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஈந்து அழித்தாலும் அன்பில்லை என்றால் பலனில்லை, என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பில்லை என்றால் பலனே இல்லை. ஆகவே அன்பே பிரதானம், எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. ஏனென்றால் இந்த அன்பு பரலோகத்திலிருந்து பூமியிலே வந்தது. அந்த அன்பை குறித்தே நாம் சொல்லுவதும் கேட்பதும் பாடுவதும் நல்லது என்று நாம் அங்கே படிக்கிறோம். இன்றைக்கு நான் அதை சார்ந்து ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:36 வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசங்களோ பட்டயங்களோ? கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, அந்த அன்பிலே தான் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே இந்த வசனத்தை எழுதியவரும் இந்த பவுலடியாரே. பவுல்தான் இந்த அன்பை குறித்து அதிகமாக தன்னுடைய நிருபங்களில் எழுதி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் அன்பை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறார் என்றால், அவர் கண்ட வாழ்க்கையிலே கண்ட கிறிஸ்து முழுமையாக அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பில் எந்த குறையும் காணப்படவில்லை. அவர் பிரயாணத்தின் மத்தியிலே தமஸ்குவிலே செல்லும் பொழுது அவரை சந்தித்த இயேசுவை அன்பிலேயே அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், அன்பில்லை என்றால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளோ உன்னதமான படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அதிகாரங்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கண்டுபிடித்தங்கள் இருக்கலாம், என்னதான் மனுஷனுக்கு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு என்கிற ஒன்று இல்லை என்றால் அதனாலே பலனே இல்லை. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் மேலானது தேவனுடைய அன்பு. அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அழகாக இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவன் அன்பை விட்டு என்னை பிரிக்க யாருக்கும் இந்த உலகத்திலே மற்ற எல்லாம் பிரிந்து போகிறது. சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் பல காரியங்களை கேட்டோம். குடும்பங்கள் பிரிந்து போகிறது, அன்பில்லை அன்பு அழிந்து போகிறது, கணவன் மனைவி உறவு அழிந்து போகிறது. ஏனென்றால் இந்த அன்பு அவர்களை கட்டப்படவில்லை. ஆகினால் இதெல்லாம் அற்று போகிறது. தேவனுடைய அன்போ ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை, அது உதிர்ந்து போவதில்லை. மற்ற எல்லாம் போனாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நிலை நிற்கிறபடினாலே இந்த அன்பிலேயே கட்டப்பட்ட என்னுடைய
வாழ்க்கையை பிரிக்க யாரால கூடும் என்று ஒரு கேள்விக்குறியே வைக்கிறார். மற்றெல்லாம் போகும், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில், கடந்த வாரத்தில், இந்த வாரம் புது நாள் ஆகிவிட்டது. கடந்த வாரத்தினுடைய நடந்த இந்த வீட்டிலே நடந்த அற்புதமான சம்பவத்தை நாம் நினைவு கூறும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு என்பதை ருசித்து ருசித்து நாம் அறிந்திருக்கிறோம். மரண பள்ளத்தாக்கிலே இந்த அருமையான இந்த குடும்பத்தின் தலைவர் கடந்து சென்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பு அங்கேயே நின்று தட்டி தழுவி பாதுகாத்து ஆண்டவர் அங்கே தம்முடைய மகனை மீட்டு தந்தார். இதை விட ஒரு பெரிய அன்பை நாம் சொல்லுகிறதற்கு முடியாது. ஏனென்றால் வாழ்க்கையிலே கடைசி சத்ருவும் சிநேகிதனும் என்று சொல்லுகிற ஒன்று உண்டு என்றால் அது என்னது? மரணம். அதை சத்ரு என்றும் சொல்லுவார்கள், நண்பன் என்றும் சொல்லுவார்கள். எப்படி என்றாலும் அதுதான் மனுஷனுடைய கடைசியிலே வந்து சந்திக்கிற ஒன்று. அதை ருசி பார்த்து ஒன்றுமில்லை என்று கர்த்தருக்குள்ளே சாட்சியாக இன்று காலையிலே நம்முடைய மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தாசர் சொல்லுகிறதை நாம் கேட்டோம் அல்லவா. அப்போ அதை விட இனி மேலானது ஒன்றும் இல்லை. அது எப்படி சாதிக்க முடிந்தது என்றால் கிறிஸ்துவின் அன்பு. அதைத்தான் பவுல் சொல்கிறார், என்னை யார் பிரிக்க முடியும்? பிரிக்கவே முடியாது. அவருடைய அன்பு என்னை கட்டி விட்டது, அவருடைய அன்பு என்னை அரவணைத்தது, அவருடைய அன்பு எனக்கு புது உயிரை தந்தது, அவருடைய அன்பு என்னை நிற்க செய்தது. இன்றைக்கு இவ்வளோ சத்தமாக ஒரு மணி நேரம் ஆராதனை தூதி பாடல் பாடி நடத்துவார் என்று யாரும் நினைத்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நியூயார்க் சிட்டியில் இருக்கும் பொழுது இந்த பஃபலோவில் இருந்து வந்த செய்தி, சவுன் ராபர்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக். சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் என்றால் பிழைக்கிறது கடினம், பிழைத்தாலும் அதை மறுபடியும் எழும்பி நடக்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் சொல்லும். ஆனால் நாம் பார்க்கிறோம் ஒரு நிமிஷத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். மரணத்தை ஜெயமாக மாற்றினவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே அவரிலிருந்து கிடைத்த அன்பை விட்டு என்னை பிரிக்க இந்த உலகத்திலே எதற்கு முடியும்? அதற்கு கீழாக அவர் பட்டியலை சொல்லுகிறார் இல்லையா? கஷ்டமோ, வறுமையோ, பசியோ, தாகமோ, உபத்திரமோ, மற்றவர்களுடைய அந்த கேவலமான ஏளனம் பண்ணுதல், என்னை நிந்தனை பண்ணுகிறது, எதுதான் வந்தாலும் கிறிஸ்துவனிடத்திலே நான் ஒட்டி இருக்கிற, இசைந்து இருக்கிற அந்த அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? ஹல்லேலூயா. Nobody can. They never nothing do against my life. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் அதில் நின்று பிரிக்க எவராலும் முடியாது. அதை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அதை திட்டவட்டமாக தைரியத்தோடு சொல்லுகிறதற்கு முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த காலையிலே கர்த்தரிந்த அன்பின் வார்த்தையே என்னுடைய உள்ளத்திலே தந்தார். அதைத்தான் நான் இங்கே பாடுகிறதற்கு நேரத்திலும் என்னுடைய உள்ளத்திலேயே வினது அன்பே பிரதானம். அதற்கு மேலான ஒரு கற்பனை இல்லை, அதுதான் பெரிய கற்பனை. ஹல்லேலூயா. இந்த காலையில் இந்த பரிசுத்த நாளிலே ஏன் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை என்றால், அவருடைய அன்பு சிலுவையிலே எனக்காக சிந்திய ரத்தத்திலே நான் ருசிக்கிறேன். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும், சகல சாவங்களும், சகல வியாதிகளும் நீங்க என்னை கழுகி ரட்சித்தது. ஆம், சகல பாவம், சாவம். சிலருடைய வாழ்க்கையிலே குடும்ப சாவங்கள் அப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கும், அதெல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் முறித்து விட்டது. சில சொல்வார்கள், எனக்கு டயபெட்டிஸ் என்றால் எங்கள் குடும்பத்தினுடைய பரம்பரை என்று சொல்வார்கள். சிலர் ஹார்ட் அட்டாக் எங்களுடைய குடும்பத்தின் பரம்பரை என்று சொல்வார்கள். சிலர் கேன்சர் வியாதியை பரம்பரை என்று சொல்வார்கள். இந்த சபிக்கப்பட்ட காரியங்களே எங்களுடைய குடும்ப பரம்பரை என்றால் அது சாவம். The family curse following to our life. இல்லையா? ஆனால் இவை அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முறித்து விட்டது, அது அழித்து விட்டது. இனி எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? நாம் யோவான் சுவிசேஷத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாராமல் படித்து கற்று சொல்லுகிற வசனம், தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் அவன் ரட்சிக்கப்பட தேவன் தம்முடைய குமாரனை நம் கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். எவ்வளவாக அன்பு கூர்ந்தார் யாராயினும் அதற்கு கணக்கு போடுகிறார்களா? இவ்வளவா என்ற வார்த்தையை தவிர அதற்கு இத்தனை என்று யாரை கொண்டாயிலும் கணக்கிட முடியுமா? முடியவே முடியாது. ஆகையினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா என்று கேட்டால், என் ஜீவனிலும் பெரிதாக தம் கிருபை பெரிதல்லவோ, என் ஜீவனிலும் அதோ இம்மட்டும் என்னை காத்தது. ஆம், ஆண்டவர் இதுவரையிலும் காக்கிற அந்த கிருபை அவருடைய அன்பிலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆகையினாலே அவர் தம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே அவ்வளோ நிர்பந்தமான மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் அந்த மரணத்திற்கு அவர் என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவமும் செய்யவில்லை. என்னுடைய பாவங்கள், என்னுடைய குடும்ப சாபங்கள், என்னுடைய முன்னோரிடத்தில் இருந்ததான பொல்லாத அக்கிரமங்கள், அந்த குடும்ப வரலாறுகளிலே காணப்பட்ட விக்கிரக ஆராதனைகள், இவைகளெல்லாம் வந்த சாபத்தின் மூலமாக இயேசு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே சிலுவையிலே தொங்கினார். அவர் அப்படி தொங்கினதினாலே அவருடைய அன்பு சொட்டு சொட்டாக வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படி நமக்கு கிடைத்தது? ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக கிடைத்தது, ட்ரா பை ட்ரா. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தம் தான் என்னை இன்றைக்கு என்ன செய்கிறது? வாழ வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன் என்றால் அவருடைய அன்பின் கிருபையே. நான் உழைக்கிறேன், அசைகிறேன் என்றால் அவருடைய அன்பின் கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போதும் நினைத்து அநேகருக்கு சாட்சியிலே சொல்லுவேன், 1965 அக்டோபர் மாதம் 23rd ஒரு மாலை 5 மணி நேரத்தில் அந்த நம்முடைய ஊரில் நெய்யூர் ஆஸ்பத்திரியில் அந்த அறையிலே மரணத்திலே எல்லாரும் சொன்னார்கள், மரித்து போகிறதற்கு நீ சில நிமிஷம் என்று. அந்த நேரத்திலே அவருடைய இரத்தத்தின் துள்ளியானது வந்து என்னை தொட்டது. அப்படியும் மரித்து போனது என்று அங்கு எல்லா இடத்திலும் பறைசாற்றப்பட்ட அந்த மரண படுக்கையில என் இயேசுவன் சிலுவையின் இரத்த துள்ளியை சந்திக்க கிருபை அளித்தார். அதற்கு பிறகு இத்தனை 52 வருஷமாக என் கர்த்தருடைய அன்பை சொல்ல அவர் கிருபை தந்திருக்கிறார். எப்படி கிடைத்தது? இது விஞ்ஞானத்தினாலே கிடைத்ததா, அல்லது பணத்தினாலே கிடைத்ததா, மற்ற அறிவினாலே கிடைத்ததா, குடும்ப அந்தஸ்தினாலே கிடைத்ததா? இல்லை, தேவனுடைய அன்பின் கிருபையே. ஆகவே அவருடைய அன்பு என்று சொல்லும் பொழுது உலக அன்பு அல்ல. கணவனும் மனைவி எவ்வளவோ அன்பாக இருக்கலாம், பிள்ளைகளும் பெற்றோரும் எவ்வளவு அன்பாக இருக்கலாம் நல்ல குடும்பத்தில், ஆனால் இந்த அன்புக்கு இணையாகுமோ? எந்த அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு. இவ்வளவு பெரிதான அன்பு, அந்த பெரிதான அன்புக்கு இது ஒன்றும் இணையானதல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, அதிகாலையிலே கல்லறையின் நடத்திலே சென்று அழுது கொண்டிருந்த மரியாள் அவரை காணும் மட்டும் அழுது கொண்டே இருந்தார். மற்ற எல்லாரும் ஓடிவிட்டார்கள். பேதுரு ஓடிவிட்டான், அவருடைய மார்பிலே சார்ந்த யோவான் ஓடிவிட்டான், பிரதான அப்போஸ்தலர் எல்லாம்